ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து சிறந்த நாவல் எழுத்தாளர்கள்லாம் யார் யார், பெஸ்ட்டு தமிழ் நாவல் ரைட்டர்ஸ் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பெஸ்ட்டு தமிழ் நாவல் ரைட்டர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்க தான். அவங்க வந்து யாருன்னா நம்ம ரமணிச்சந்திரன் அவர்கள் தான். அம்மா மாதிரி ரைட் பண்ணுற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. புத்திசாலிங்க செய்கிற எல்லா விஷயங்களுமே புத்திசாலித்தனம் தெரியுமா? அவங்க செய்கிற ஒரு ஒரு சின்ன விஷயத்துலையுமே புத்திசாலித்தனம் தெரியும். அவங்க எழுதுகிற புத்தகங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு வந்து ஒரு தொழில் சார்ந்ததாக இருக்கும், ப்ளஸ் ரொமான்டிக்கும் இருக்கும், ப்ளஸ் தொழில் சார்ந்ததாக இருக்கும், நம்மளுடைய அறிவுக்கு நல்ல தீனி போடுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க புதுசாக, அப்புறம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து எப்படிலாம் வந்து பொருட்கள் அடுக்கணும், எல்லா இண்டஸ்ட்ரீஸை பற்றியும் வந்து இவங்க வந்து அழகாக வந்து அதை புரிஞ்சு எழுதியிருப்பாங்க. டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே வந்து அவங்க புக்கில் வந்து இருக்காது. நம்ம இவங்க புக்கை படித்தா வந்து ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா வந்து ரொமான்ஸும் சூப்பராக இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த திறன் வந்து அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு வேறு யாராலையுமே இவங்க மாதிரி ஒருத்தவங்க பிறந்து வரணும் இன்னொருத்தவங்க அந்த அளவுக்கு வந்து அளவுக்கு ரொமான்ஸில் வந்து இவங்களை அடிச்சிக்க முடியாது. இவங்க புத்தகங்களே நான் வந்து 100 படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து இவங்க மேல பைத்தியம். ரமணி மேம் வந்து நிறைய பேர் பைத்தியமா இருப்பீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ரமணி மேமுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. அவங்களுடைய இன்னொரு இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸும் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன், அவங்களுடைய புக்ஸு, அம்மை மேனோட புக்ஸு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வந்து பயனடிக்கக்கூடியதோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெய்சக்தி மேமுடைய நாவலும் வந்து தொழில் சார்ந்ததாக இருக்கும். ஏதாவது ஒரு தொழிலில் வந்து மூலமாக வச்சு எப்படிலாம் வந்து ஒரு தொழிலில் வந்து நல்லபடியாக நடத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரொமான்ஸாக வந்து நம்மளுக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய நாவல்ஸும் சூப்பராக இருக்கும், ஜெய்சக்தி மேமோட நாவல்ஸு. அதாவது ஜெய்சக்தி மேமோடைய நாவலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவியோடைய திறமைகளை வந்து ஒரு கணவன் ஊக்குவிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா பல பெண்களுடைய திறமைகள் வந்து முடக்கப்படுது, அது ஒரு நேஷனல் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோவே வந்து ஹீரோயினுடைய திறமைகளை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி. அதாவது ஒரு இந்த நாவலில் கூட நிலாமுகம் பார்த்துன்ற நாவலில் கூட ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஹீரோ வந்து ஒரு நாள் வந்து வெளியூர் போயிடுவார், அப்போ வந்து ஹீரோயின் தான் வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப திறமையாக பார்த்துக்கும் போது அவங்க மாமனார் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஹீரோயினை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கார் வாங்கி கொடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திறமையான ஒரு மனைவியோடைய திறமைகளை எப்படிலாம் ஊக்குவிக்கிறது, அவங்களும் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்களுடைய திறமையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு கணவனும் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஹெல்ப் பண்ணணும், மனைவியும் அதே மாதிரி எப்படி ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பாடுபடுறாளோ அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு கணவனும் வந்து அவருடைய மனைவி திறமையான ஒரு மனைவியினுடைய திறமைக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய திறமையும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டணும், அப்படிப்பட்ட கணவன்களுடைய கேரக்டர் மாதிரி அவங்க வந்து அழகாக எழுதியிருப்பாங்க. இதில் படிச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கணவன்ன்றவர் எப்படி இருக்கணும், ஒரு மனைவின்றவங்க என்ன மாதிரி இருக்கணும், எப்படிலாம் சூஸ் பண்ணணும், எப்படி திறமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு வீட்லேயும் சரி, எந்த ஒரு நாட்டிலையுமே சரி, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருக்கிறாங்களோ வீட்லேயும் வெளியவும் கோழைகளாக இல்லாமல், அப்போ தான் வந்து அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி உருப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி இவங்க ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா எத்தனை பூமி சுலோச்சனா ராணி அவர்களுடைய நாவல். இவங்க வந்து தெலுங்கு ரைட்டர், ஆக்சுவலி அவங்க வந்து தெலுங்குல செம ஃபேமஸ். அவங்களுடைய நாவல்ஸ் எல்லாமே மொழிபெயர்த்து எழுதி தமிழில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட நாவல்ஸ் சம்யுக்த் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், இதே கீதம் ஆகட்டும், அன்னபூர்ணா ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா காஞ்சனா ஜெயத்திலர் மேமுடைய நாவல். இவங்களோட நாவல்லாம் வந்து வெளிநாட்டுக்கே போயிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களோட நாவல் ரொமான்ஸும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உமா பாலகுமார் அவர்களுடைய நாவல் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்களுடைய நாவலில் வந்து எல்லாமே வந்து ரொமான்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அவங்களோட நாவல் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாவல் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாநந்தினி. அவங்களுடைய நாவலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து விட மாட்டீங்க, எல்லா புக்ஸுமே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களோட நாவல்ஸும் சூப்பராக எழுதியிருப்பாங்க, வாசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சித்ரபால நாவல். இவங்க எழுந்து கொஞ்சம் நாவல் தாங்க, ஆனால் அந்த எல்லா நாவலுமே ஹிட்டு, அவ்வளோ அழகாக ரொமான்ஸை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து வைரக்குமொழி, அந்த புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
முத்துலட்சுமி ராகவன் எழுதின நாவல். அவங்க இவங்கள மாதிரிலாம் சான்ஸே இல்லை. இவங்க வந்து இவங்களுக்குலாம் வந்து நான் வந்து அவங்க எழுதின நாவல்லாம் படிச்சுட்டு படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவேன், மேம் நீங்கள் இது சூப்பர் அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்படிலாம் அமைச்சிருக்காங்க. சூப்பராக எழுதுவாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு கலையில் வந்து அழகாக வந்து நுட்பமாக எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி ரொம்பவும் வந்து லீடிங் கேரக்டர்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சரி ரமணி மேம் சொல்லி எல்லாருமே வந்து அவங்க செய்ய எல்லாமே புத்திசாலித்தனம் தெரியும் அவங்க செய்யறது எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட் நாவல் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுதா. அவர்களுடைய நாவல் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹீரோடைய கேரக்டர் எல்லாமே செமையாக இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரிலாம் சூப்பராக எழுதியிருப்பாங்க. படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாரா அவர்கள் எழுதின நாவல் வந்து யாயும் ஞாயும் யாராகியாரோ அவங்களோட நாவல் நான் வந்து படித்தேன். இந்த நாவல் சூப்பராக இருக்கும். சாரா அவங்க எழுதுகிற நாவல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் மதுரை அவங்க எழுதுகிற நாவல்ஸும் சூப்பராக இருக்கும். தமிழ் மதுரை அவங்களுடைய நாவலும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் வந்து புது புது விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம். அவங்களோட நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது மிளகாவுக்கு வந்து காரம் கொடுக்கறதே வந்து அந்த மிளகாவுடைய மேலே இருக்கிற சிவப்பு கலரில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் விதைகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து காரம் கொடுக்குதாம். அந்த மஞ்சள் விதைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து மிளகா வாங்கும் போது அது வந்து மிளகாய் வந்து நிறைய மஞ்சள் விதைகள் இருந்ததுன்னா அது நல்லா காரம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்து சூப்பராக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நாவல்லையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாவல் இது. இதில் இருக்க ஹீரோஸும் ஹீரோயினும் சரி இவங்களோட ரொமான்ஸ் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல், நீங்களும் படிச்சு பாருங்க. ஸ்ரீலக்ஷ்மி அவங்க மேமோட நாவலும் சூப்பராக இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி மேமோட நாவல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சந்தன காற்றை இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தன காற்றை நாவல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து க்ரைம் ஸ்டோரினாலே ராஜேஷ் தான், அவர் அடிச்சுக்கிறதுக்க முடியாது. அண்ட் வந்து அக்ஷயா நாவல்ஸ் நல்லாதான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த நாவலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மீட் யூ இன் கேச் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை ஃப்ரம் யூஸ்க்கு கேட்குமா. தேங்க் யூ ஆல். பாய்.